ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஐநூல்மதி சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்ன பார்த்தீங்கன்னா, இந்த ஈவினிங் ஸ்நாக்ஸ் மாதிரி செய்யலாம். இந்த ரெய்னி சீசனுக்கு நல்ல சுட சுட ஆனியன் பக்கோடா, பஜ்ஜி இந்த மாதிரிலாம் சாப்பிட்டா நல்லாயிருக்கும். ஸோ நம்ம இன்றைக்கி ட்ரை பண்ண போகிறது வந்து ஆனியன் பக்கோடா தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வெங்காயம் வந்து ஒரு 3 வெங்காயம் வந்து நீட்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் என்னென்ன ஆட் பண்ணும் அப்படின்னா, கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம், கொத்தமல்லி, பச்சை மிளகா போடல, உங்களுக்கு வேணா நீங்கள் போட்டுக்கோங்க. மிளகாத்தூள் வந்து 1 ஸ்பூன் போல் போட்டுக்கிறேன். இதுக்குரிய சால்ட்டு, அப்புறம் பெருங்காயத்தூள் நல்லா பிசைஞ்சிக்கலாம். நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் இப்போ நம்ம என்ன ஆட் பண்ணோம்னா, இப்போ வந்து நம்மளோட ரேஷியோ பார்த்தீங்கன்னா 1:2, அதாவது வந்து அரிசி மாவு 1 டீஸ்பூன்னா கடலை மாவு 2 ஸ்பூன். அது மாதிரி ஃபஸ்ட் நம்ம கடலை மாவு போட்டுக்கலாம், 2 ஸ்பூன் போல் போட்டுக்கலாம். அப்புறம் அரிசி மாவு 1 ஸ்பூன். இதையும் நல்லா பிசைஞ்சிடலாம். இப்போ வந்து எண்ணெய் காய வச்சிருக்கேன், நம்ம போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பிசைஞ்சு போடுவேன் போடுறத. நல்லா வெந்துடுச்சு எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து பஜ்ஜி. பஜ்ஜி பார்க்க போகிறோம். எனக்கு வந்து சக்தி மசாலா பஜ்ஜி மாவு போட்டிருக்கேன். இதில் வந்து மாவு நல்லா திக்காக பிசைஞ்சிக்கலாம். அந்த கிளம்சியே இல்லாமல் நல்லா பிசைஞ்சிக்கலாம். மாவு பிசைஞ்சாச்சு, வாழைக்காய் கட் பண்ணிக்கலாம். இப்போ என்ன பண்ணுறதுன்னா, அழகாக இதை நம்ம டிப் பண்ணிட்டு ஆயில் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை போட்டு எடுத்துக்கலாம். பாருங்க, வெந்தோடனே திருப்பி விட்டுடலாம். நல்லா பாருங்க, நல்லா வெந்துடுச்சு. 2 சைடு இப்போ எடுத்துடலாம். சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸ், சுட சுட டீ, ஆனியன் பக்கோடா, தென் வாழைக்காய் பஜ்ஜி. இந்த சில் கிளைமேட்க்கு இந்த மாதிரி சாப்பிட்டா செம்மையாக இருக்கும். வாங்க சாப்பிட்லாம், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.